முதல்ல கிளியர் பண்ண சொல்லுங்க, நாளைக்கு தங்கி வந்து அவங்க அப்புறம் போராட்டம் நடத்துவாங்க, அப்புறம் பெரிய இஷ்யூ ஆயிரும் பார்த்து. தண்ணி வராட்டா நீ ஊர்ல இருந்து ரோட மறைக்கிங்க, அதான் தெரியாது. தண்ணி வராட்டா நீ ஊர்ல இருந்து ரோட மறைக்கிங்க, அதான் தெரியாது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த எம்பி நவாஸ் கனி குடிநீர் கேட்டு மக்களை போராட சொன்ன வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி ஊராட்சியில் பல மாதங்களாகவே குடிநீர் பிரச்சனை இருந்து வருகிறது. அப்பகுதிக்கு சென்ற எம்பி நவாஸ் கனி அங்கிருந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதியினர் பல மாதங்களாகவே குடிநீர் பிரச்சனை இருந்து வருவதாக புகார்களை அளிக்கினர். உடனடியாக எம்பி நவாஸ் கனி குடிநீர் வடிகால் வாரி அதிகாரிகளிடம் செல்போனில் பேசினார். பின்னர் அங்கிருந்த மக்களிடம் நாளை குடிநீர் வரவில்லை என்றால் சாலை மறியல் செய்யுங்கள் என கூறினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசும் பொருளாக மாறியுள்ளது. நவாஸ் கனி மக்களை மறியல் செய்ய சொன்னது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு ராமநாதபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றிலும் எம்பி நவாஸ் கனி சர்ச்சையில் சிக்கினார். அரசு நிகழ்ச்சி ஒன்றில் தாம் வருவதற்கு முன்பே நிகழ்ச்சி தொடங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த நவாஸ் கனி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரனிடம் வாக்குவாதம் செய்தார். இதனையடுத்து இவருடன் வந்த இவரது மெய்காப்பாளர் ஒருவர் ஆட்சியரை தள்ளிவிட்டதில் அவர் கீழே விழுந்தார். இது தொடர்பான வழக்கில் நவாஸ் கனியின் உதவியாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் எம்பி நவாஸ் கனிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இங்க வந்து கட்டாயிரம் முத்தியார் ரோட்ல வந்து மறைச்சிருவாங்க, கட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால அடிக்கடி வாரம் ஏய நானே தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு அடிக்கடி அந்த தண்ணி பிரச்சனை அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு மாசத்துக்காக பாஞ்சாயிரம் ரூபாய் வர்ற அளவுக்கு அந்த ஏடி அடிக்கடி பேசி அதை சரி பண்ணிட்டு இருந்தோம். இன்ஷால்லா அதே மாதிரி நீங்க எங்களுக்கு அந்த ஏடி பேசி சரி பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ரோடு தவறாட்டு கூடாது. முதல்ல கிளியர் பண்ண சொல்லுங்க, நாளைக்கு தங்கி வந்து அவங்க அப்புறம் போராட்டம் நடத்துவாங்க, அப்புறம் பெரிய இஷ்யூ ஆயிரும் பார்த்து. நீ தண்ணி வராட்டா நீ ஊர்ல இருந்து ரோட மறைக்கிங்க, அதான் தெரியாது. தண்ணி வராட்டா நீ ஊர்ல இருந்து ரோட மறைக்கிங்க, அதான் தெரியாது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.